ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான பூண்டு மிளகு கருவேப்பிலை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து தொக்கு மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கணும். 2 டீஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா மல்லி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா வந்து துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகு எல்லாம் 2 டீஸ்பூன். ஜீரகம் மட்டும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது, கசப்பு வந்துடும். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரையாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லாத்தோட நல்ல வாசம் வரும். அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15-20 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. எண்ணெயில் பூண்டை வதக்கிட்டு தான் நம்ம அரைக்கணும். பச்சையாக அரைச்சோன்னா நமக்கு வந்து இந்த பூண்டோட காரத்தன்மை வரும். அதனால 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடலாம். இப்போ பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வரலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயே ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த சைஸ் அளவு வந்து நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ புளித்தண்ணியை வந்து ஆட் பண்ணி புளித்தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து நல்லா கொதிச்சாதான் இந்த தொக்குக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், இல்லாட்டி பச்சை வாசனை வரும். அதனால் புளி வந்து நல்லா கொதித்த பிறகு நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட அருமையான பூண்டு மிளகு கருவேப்பிலை போட்ட தொக்கு ரெடியாகிருச்சு. இதை வந்து நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைம் கொரோனா டைம் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இன்றைக்கி நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.